நான் நினச்சேன் சரி பையன் என்ன போய் பேச போறேன்னா இன்னைக்கு காலில் போயிட்டு நான் சொன்னேன் இந்த பாயிண்ட் சொல்லுறேன் இந்த பாயிண்ட் சொல்லுறேன் நல்லா இருக்கும் சொல்லு அவ்வளோ எனக்கு தெரியும் இப்போ. அப்புறம் நான் ஏதோ ஒரு சின்ன ரெண்டு மூணு மேட்ரு சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். அதுக்கே எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு என்னோட தங்கச்சியோட ஆசிரியர் அவங்க நல்லா பேசுவாங்க கீட்ஸ். நான் வந்து என்ன சொல்றது சாரி ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் எதுக்கு வந்த போது ஃபீல் பண்ணதில்ல எதுக்குமே எனக்கு வந்து அந்த ஒரு டென்ஷன் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு வந்து ஐ ஃபீல் சோ சோ வெரி டென்ஸ். இன்னைக்கு நல்ல கொஞ்ச நாளாவே ஏன்னா இது ஒரு கல்யாணம் மாதிரி இல்லை என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி த்ரூ வந்து ஒரு நல்லா வரணும் அது பட் யா என்னன்னா எப்பவுமே நான் யோசிச்சதில்லை அவன் வந்து நடிக்க போறானா டைரக்ட் பண்ண போறான் ஒரு ஃப்ரீ ரேம் இருக்கும் உனக்கு என்ன வேணுமானு நீ இது வெரி கிரியேட்டிவ் பர்சன் உனக்கு என்ன வேணாலும் நீ பண்ணிக்க நீ ஆர்டிஸ்டா போ இல்லை பியானிஸ்டா போ இல்லை ஜஸ்ட் டிராவல் பண்ணு நேஷனல் கவர்மெண்ட் போய் வேலை செய்கிறேன் இல்லை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஏதோ சொல்லிகிட்டே பண்ணி என்ன வேணாலும் பண்ணு சொன்னோம் பட் சினிமா தான் தேர்ந்து எடுத்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சினிமா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கதை தேவை ஒரு நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் லான்ச் பண்ணலாம் ஆனால் அந்த சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். எனக்கு முதல் நன்றி முகேஷ் சார் தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் இதை வந்து அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டி வாங்கிட்டார் ஏன்னா அவருக்கு அந்த படத்தில் அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய ஹீரோஸ் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி படம் பண்ணலாமா இது அதுக்கு பட் அவர் வந்து துருவை தான் வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணார் ஏன்னா ஒரே ஒரு டப் ஸ்மாஷ் மட்டும் பார்த்தாரு அந்த டப் ஸ்மாஷை பார்த்து துருவ மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார். எனக்கே ஷாக்கிங் இருந்துச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பிறகு நடிக்க வைக்கலாமேன்ட்டு அண்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு இட்ஸ் ஏன்னா படம் பார்த்தவொடனே எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன் கொஞ்சம் ஹெவி ரோல் நிறைய பர்ஃபார்மன்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் அவனுக்கு வயசு பத்துமா இல்லை அவனுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குமா அப்படி இப்படின்ட்டு. பட் நீங்கள் பார்த்தீங்க படம் பார்க்க போகிறீங்க ஒரு தந்தையாக நான் வந்து என்ன வேணாலும் அவனை பற்றி சொல்லலாம் சொல்ல சொல்ல விரும்பலை எனக்கு வந்து எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். பட் இந்த படம் முகேஷ் சார் எனக்கு கொடுத்ததுனால குரூப் ஒரு ஒண்டர்ஃபுல் லான்ச் பேட் ரொம்ப ரொம்ப நல்ல லான்ச் பேட் எல்லாம் ஏன் கபீர் சிங்னு கேட்பீங்க ஐ மீன் ஆதித்யா அர்ஜுன் ரெட்டின்னு கேட்பீங்க இதுதான் ரீசன். இப்போ அர்ஜுன் ரெட்டிக்கும் ஆதித்ய வர்மாக்கும் கபீர் சிங்க்கும் என்ன வித்தியாசம்னா ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனால் எங்கள் படத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அதே யதார்த்தம் அதே எல்லாமே வச்சுட்டு ஒரு விஷன் அந்த விஷனோடையும் நாங்கள் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். பட் அந்த படத்தில் வந்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே உணர்ந்து ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி இது நானும் இல்லை எங்கள் முழு டீம் ஒவ்வொருத்தரும் இந்த படம் பண்ணுற போது அவ்வளோ ரசித்து பண்ணோம் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய உளறேன்னு எனக்கு தெரியும் மன்னிச்சிருங்க என்னோட மீடியில் கூட நான் கொஞ்சம் பேசிடுவேன் இங்கே வந்து எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு. தேங்க்யூ ஐ லவ் யூ டூ. இந்த படம் நான் வந்து இப்போ நினச்சேன் நான் வந்து ஜென்ரலாக சும்மா சொல்லிட்டு நன்றி எல்லாருக்கும் நன்றி போயிடலாம் பட் சொல்லியே ஆகணும் எல்லாரை பற்றியும் சொல்லி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க முக்கியமாக ஃபர்ஸ்ட் முகேஷ் சார் எல்லாருக்கும் நான் வந்து கிரி தான் சொல்லணும் கிரி அண்ட் ஷௌர்யா அவங்க வந்து ஒரு டீம். பட் கிரி த டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபில் த்ரூவ் சொன்ன மாதிரி அவன் எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னான் தட் இஸ் த விஷன் ஆஃப் திஸ் ஃபில் இந்த ஃபிலிம் எப்படி வரணும் இந்த ஃபிலிம் எப்படி இருந்துச்சு அதை வந்து அப்படியே கொண்டு வந்து நம்ம கிட்ட உங்ககிட்ட சேர்க்கணும் அது வந்து எவ்வளோ அதில் வந்து எங்களோட தனித்தன்மை என்ன இருக்கும் எங்களோட ஆத்தென்டிசிட்டி அவர் க்ரியேட்டிவிட்டி என்னெல்லாம் போட முடியுமோ சப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது வந்து கிரியாவில் மட்டும்தான் முடியும். எனக்கு வந்து இந்த நான் அவங்ககிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி எங்கள் படத்தில் வந்து நீங்களும் ஒரு பாட்டாக இருக்குதுட்டு பிகாஸ் எங்களால் முடிஞ்சிருக்காரு இது வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம் சில விஷயங்கள் ஓவர் ஆகிட்டதாக பண்ணியிருக்கலாம் சிலது வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம் பட் அந்த மீட்டருக்குள்ளே இதுதான் இந்த சீனில் இதுதான் வேணும் இந்த கதாபாத்திரத்துக்கு இதுதான் வேணும் ரொம்ப தென்ன தெளிவாக இதுதான் வேணும்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுதான் நாங்கள் இந்த படத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வே கிரி வந்து எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் இதுதான் என்ன சொல்லுது சார் சார் ஏ காவலி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டம் பிடிப்பாக இருப்பாருங்க அது வந்து இப்போ அவர் பேசும்போது ஆக்சுவலி என்னை விட அவர் நல்லா பேசினார் கிரி எதுக்கு கிரி ஏன் சார் மீன் அப்படி அப்படி நான் ஏதாவது சொன்னால் ஏன் சார் அப்படிங்கிற அதே மாதிரி எதுக்கு கிரி அவ்வளோ அருமையாக தெளிவாக பேசினார் ஹீஸ் லைக் தட் ரொம்ப தெளிவாக இதுதான் வேணும் இப்படி தான் வேணும் இப்படி தான் படம் வரணும்னு அது நீங்கள் அண்ட் கிரினா அவன் வந்து ட்வின்ஸ் மாதிரி ஷௌர்யான் என் நண்பர் இருக்கார் ஷௌர்யா இஸ் லைக் ஈஸ் மை கோ டு மேன் எதுவாக இருந்தாலும் நான் கிரி வேணாலும் அவளை பேசிக்க மாட்டேன் ஏன்னா கிரி வந்து நான் அவர் பேசி கொடுத்தேன் ஸோ எது இருந்தாலும் ஷௌர்யா கிட்ட பேசி அவர் தான் அவர் கிரி அவர்கிட்ட பேசுவார் அவர் என்கிட்ட பேசுவார் ஷௌர்யா கிட்ட பேசி ஷௌர்யா பண்ணிக்கிட்ட பேசுவார் எல்லாருக்கிட்டும் ஹீஸ் அ கோ டு மேன். ஸோ ஷௌர்யா வந்து எல்லா விஷயம் வெதர் இட்ஸ் பியா வெதர் இட்ஸ் பப்ளிசிட்டி பற்றியாக இருக்கும் வெதர் நடிப்பில் டைலாக் அவர் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அவர் ஒரு அவர் இல்லாமல் ஷௌர்யா இந்த படம் ஜஸ்ட் லைக் ஹவ் விதவுட் கிரி வி குட் ஹவ் டன் திஸ் ஃபிலிம்
without you I swear I would have been lost. எனக்கு வந்து போன் எடுத்தா சௌரியா நம்பர் தான் திட்டணும்னா சாரி நல்லா இருக்குன்னு சொல்லணும் எதுவா இருந்தாலும் சௌரியா தான் தேடுவேன். அதே மாதிரி ஸ்டான்லி அண்ட் மை த ஹோல் அசிஸ்டன்ட் டிரெக்டர் டீம் அவங்க இல்லைன்னா என்னால் முடியாது. லைக் நான் ஏதோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டர் மாதிரி தான் இந்த படத்தில் அவ்வளோதான். ஓகே நான் ஒன்றும் பெருசாக அவங்க சாதிக்கல. பட் என்னன்னா இதுல வந்து என்ன தேவைப்படுது அந்த மாதிரி சில விஷயங்கள் காமெடி பீஸ் அவரு அவர் வந்து எப்போவாது ஏதாவது ஓட்டுனா ரொம்ப தள்ளுங்க போய் இருக்கும்போது ஸ்டான்லியை கூப்பிட்டு ஸ்டான்லிக்கு கை தூக்குங்க இந்த அழகாக நிற்கிறாரு கை தூக்கி சீக்கிரம் அவர் கல்யாணம் வந்து அவங்க உலகத்தில் அதிகமான கவர்ன்ஸ் அவருக்கு மட்டும்தான். ஆனால் அவர் சொல்ல சார் நான் பாவம் சார் ஸோ அவருக்கு வந்து ஓட்டுவோம் இதாவது லைக் ஷரா கரண் வெங்கடேஷ் எவ்ரிபடி வினோத் லைக் அபா பாருங்க தான் பேசுவேன் யாரும் பார்த்துட்டு everybody that team and I have to talk about Abhin Sarana as in the cameraman team le sonna Danush and Venkatesh vandu enga padatha nadichirukanga Karan vandu nadichirukkaru so enga team la irundhe moonu per nadichirukanga Danush vandu or mukkiyamana kadha paathram with Dhruv. Danush can you just raise your hand thirumbi kaatunga nalla mugatha adhu Danush Danush saavana or nammala vandirukan avlo nalla actually iye nalla nadippu varuma nenacha அவ்வளோ கியூட்டாக ஒரு கேரக்டர் உணர்ந்து அவ்வளோ அழகாக ஆனால் ஓடும் போது தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அதை நாங்கள் எப்படியோ சிஜியில் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம் இட்ஸ் லைக் தட் அண்ட் கல்யாணி த ஹோல் டீம் இட் வாஸ் லைக் தட். ஸோ அவங்கள பற்றி பேசினா அவங்களோட குரு பற்றி பேசினோம் ரவி மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் போது ரொம்ப பேசுகிறேன் நான் வந்து மலையாள படம் தான் பண்ணி அப்படியே நான் அந்த டைமில் வந்து ரவி வந்து இப்போ வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெஸ்ட் டிஓபிஸ் அந்த டைம் அவரும் நானும் ஒரு லாட்ஜ் ஒரு சின்ன லாட்ஜில் நாங்கள் ரூம் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த ரூமில் இருந்துட்டு லைக் அவர் அவங்க மனவர் டேய் அக்ரிலிக் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறார் அக்ரிலிக் ஷீட்னா ஒரு 50 ரூபா 30 ரூபா வேணும் அது வந்து ப்ரொடியூசர் கொடுக்கலையா பட்ஜெட்டுக்கு மேலே போதுன்ட்டு ஸோ அவர் திட்டுவார். அப்புறம் நான் வந்து அந்த ரூம் ஷேர் பண்ணிவிட்டு நிறைய கனவுகள் நான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்டு இன்னைக்கு அவர் இங்கே இருக்கார் நான் இங்கே இருக்கேன்னா அதெல்லாம் நீங்கள் தான் காரணம் சினிமா தான் காரணம். It is so beautiful that people with இந்த மாதிரி கனவுகளோட இருக்கிறவங்க வந்து இங்க வந்து இந்த இடத்தை அடைய முடியும் இதை செய்ய முடியும்ன்ற ஒரு உதாரணம் வந்து நாங்க சினிமாவில் இருக்கிற எல்லாருமே நீங்க எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு தான் நான் துருவுக்கும் சொல்லி கொடுத்தேன். நான் சொன்னேன் கனவை மட்டும் பாரு உனக்கு அந்த கனவை மட்டும் அதை நோக்கி உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு அதான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ரவி ஃபார் பீங் தேர் ஃபார் பீங் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பீங் அ ஃப்ரெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பீங் அவரும் ஒரு டைரக்டர் மாதிரி தான் அந்த லொக்கேஷனில் வந்து சில ஷார்ட்ஸில் எப்படி இது பண்ணுறதுன்னு எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு ஸோ மச் ஃபார் ஹிம் அண்ட் ஒவ்வொரு விஷுவலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணில் இருக்கு ஒத்திக்கலாம் ஸோ பியூட்டிஃபுல் தேங்க்ஸ் ரவி ஃபார் மேக்கிங் அப் ஃபிலிம் லுக் ஸோ வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரிங்கிங் இன் ஏகா ஃப்ரம் பிரிங்கிங் இன் சுரேஷ் அந்த லுக்கே வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க தேங்க்ஸ் யூ தட் ஹோல் திங் அண்ட் இந்த விழா பற்றி நான் பேசணும்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹீரோ இங்கே இருக்கார் மிஸ்டர் அதான் உங்கள் ரொம்ப ஸ்வீட் ஸ்பீச்சுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அம்மா வந்து ஷுட் பி ஸோ ப்ரௌட் ஆஃப் யூர் அதான் ஃபார் ஆல் த திங்ஸ் தட் யூ டூயிங். அவருக்கு வந்து தெலுங்குல இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆல்பமாக இருந்துச்சு லைக் ஒரு பெஸ்ட் ஆல்பம் ஃபார் 10 இயர்ஸ் மாதிரி இருந்துச்சு கன்ஃபார்ம்டாக இது வந்து தமிழ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் அதை ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து அடையாளம் நான் நினச்சிட்டு கண்டிப்பாக இந்த தடவை வரும். இது வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிக் டைரக்டர் தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் இந்த ஒரு இதில் வந்து எனக்கு என்னென்னா எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்நாடிக் ஃபியூஷனோட வித் வெஸ்டர்ன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கஷ்டம் நம்ம நம்மளோட கலாச்சாரம் மிஸ் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு விஷயம் எல்லா பாடலையும் நீங்கள் கேட்டுருப்பீங்க அப்போ கேட்டு பாடலு. ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி நியூ வெரி ரிஃப்ரெஷிங் அதனால தான் அவர் தான் வேணும்னு நான் ஒத்த காலில் நின்று முகேஷ் தர நானும் வி டிசைடட் அண்ட் ஹீஸ் தேர் தேங்க்யூ ரதன் ஃபார் கிவிங் அ சச் வண்டர்ஃபுல் சாங் அண்ட் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பற்றி பேசணுன்னா ஐ ஹவ் டு லைக் ஸ்டார்ட் வித் அன்பு அன்பு உன்னோட ஹீரோ மாதிரி இந்த படத்தில் ஹீஸ் லைக் நான் எப்பவுமே சொல்வேன் துருவோட அதிகமான டைலாக்ஸ் அனுப்பிச்சு அவ்வளோ டைலாக்ஸு அவ்வளோ கியூட்டா அவ்வளோ நல்லா ஃபர்ஸ்ட் அந்த 17 டேக்ஸ் நான் ஒரு முக்கிய காரணம் ரொம்ப சாரி ஏன்னா எனக்கு 17 என்னோட பர்த்டே உங்க எல்லாருக்கும் தெரியல ஆக்சுவலி அன்பு நல்லா தான் பண்ணாரு ஆனால் எனக்கு என்னன்னா சரி ஒரு 17 அந்த ஃபர்ஸ்ட் டேக் நம்ம 17 போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறேன் சாரி அன்பு நெக்ஸ்ட் டைம் 2nd October பிறந்தேன் ஸோ ஈஸியாக இருக்கும். Then all the other artists,
எவ்ரிபடி இந்த ஃபிலிம் வந்து ஒரு நல்ல விஷயம். கிரி, முகேஷ் சார், ரவி, நான் நாங்கள் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த கதாபாத்திரம் ராஜா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அப்பா கேரக்டர் அவ்வளோ அழகாக வைப்பார். சின்ன வயசுல வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்ல இங்கே சொல்லிட்டார், நீ ராஜா மாதிரி இருக்கா ரொம்ப பெருமைப்படும் ஐயா, அது கடலூர் தவிர என்ன செய்யணும் போது ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது என்ன ஐ யூஸ் டு ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ துருவோட அப்பாவை அவர் வரும்போது ஒரு க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இஸ் ஸ்டில் லுக் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஓகே வெரி ஷை மிஸ்டர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். தேங்க் யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபில். அவராக இருக்கும் லீலா சாம்சன் மேம் வந்து ஒரு கிராண்ட்மதரை வராங்க, அன்பு அந்த ஃப்ரெண்டாக வர்றாரு, அந்த வீட்டில் வேலை செய்கிற வரை வரைக்கும் எல்லாருக்குமே வந்து வி கேம் அந்த கதாபாத்திரம் வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்கும். And the friends, all of them. And what is this? Yeah, see something really, really important. Now, you can see this part of the thing actually. Can you see it? Chumma poi solla, adhu Dhruv. Idhe karp t-shirt kuda oru kai varum frame la. Pathinga? Avanga dhaan oru shot kuduthaanga, so enna panna kaiye idhu idhu laam panni oru chinna action panni pa adhu andha paattu paadum bodhu paarenga, okay? Oru nimisham, oru nimisham. I want to thank everyone. I'm sure you are confirmed yara miss panitta SFX team or art direction or ellame vande indha padathula vande they all been like such an integral part and they've helped us do this. And mukhyama Banita and Priya, thank you for being a part of our film. Priya vande indha role actually na romba yosam pannuvaangala pannamaatanga idhu because it's like a guest role, but enakku therinji இந்தியை விட தெலுங்கை விட பிரியா ஐ திங்க் யூ டு த பெஸ்ட் இன் திஸ் யூ சீ தட் ரோல் ஸோ மச் அண்ட் ஐ லவ் தட் சாங் கண்ணா சாங் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணீங்க அண்ட் யாரோ சொன்னாங்க நீங்கள் அவ்வளோ ஃப்ரீயாக அவ்வளோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க செட்டில் வித் எவ்ரிபடி இட் இஸ் லாட் ஆஃப் நியூ கமெண்ட் ரொம்ப மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் பனிட்டா நம்ம வந்து ரொம்ப கஷ்டம், பனிட்டா வந்து ஹிந்தி படம் பண்ணுறதே வந்து கஷ்டம் ஏன்னா அவங்க ஹிந்தி அவங்க அம்மா வந்து நம்ப மாட்டீங்க பனிட்டா இப்போ ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டு போனாங்க 5 வருஷம் பிறகு அவங்க அம்மா வந்துட்டு கேட்டாங்க இதுதான் இந்தியாவா, அப்புறம் அவங்க கேட்டாங்க எப்படி அவங்க வந்து பேமெண்ட் பேமெண்ட்ல எப்படி நடந்து போவாங்க அப்படின்னு அவங்க அம்மா. ஸோ அவங்களுக்கும் நமக்கு இந்தியாவுக்கே சம்மந்தம் இல்லை, ஸோ ஹிந்தி படம் கூட அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு தமிழ் படத்தில் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு படம் அவங்க கேரக்டர் பண்ணி நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் உணர்றீங்க அவங்க அந்த கேரக்டர். நீங்கள் பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரு ஒரு சின்ன ஒரு சக்தி இருக்கும் ரொம்ப நேச்சுரலாக. அண்ட் த்ரூவ் அவங்கள வந்து ஒரு ஒரு சீனை பார்த்தீங்கன்னா அழுதுவாங்க திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க, நான் பயங்கர சண்டை நினைச்சா என்ன அவங்க கேரக்டர் இருக்கான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் தட். ஸோ I think this film Hollywood ga nare padangal panniterukanga, so I don't know which part you're going to take, but I think Tamil cinema is going to just embrace you, Banita. You look gorgeous, you're such a fabulous actor, welcome to the Tamil industry. And enakku vandu kadasiya na porthu munadi I just want to say enakku vandu nariya appakal nama ellarume pasangalukku edhaavadhu veedu kudukkanum illa edhaavadhu sort edhaavadhu edhaavadhu onnu namakku vittu kudukkanum. எனக்கு வந்து இல்லை அவனுக்கு கொடுக்குற ஒரே லெக்சி நீங்க எல்லாருமே தான் சொல்லுங்க சும்மா நீங்க இருக்கீங்க சரி டாக்டர்லாம் நடுவில் சொல்ல நீங்க எப்போ ஊசி போடணும்னு நினைச்சேன். நான் என்ன சொல்றேன்னா இங்க வந்து என்னோட ஃபேமிலி இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கான், என் பெஸ்டி பழைய பெஸ்டி மாதா இருக்கா, அருணா, வித்யா என் தங்கச்சிங்க, கீதா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. என்னன்னா they all feel so happy for Dhruv, ana neengalum adhe maari dhaan feel panninga kudumba ena feel panninga and the feeling vandu idhu vandu nam vaanga mudiyadhu edho panna mudiyadhu thana varudhu adhukku romba romba nandri enna veethukku romba nandri unga blessings ellame theiva patrigaarukku and enakku oru chinna vishayam porathukku mudiyadhu just thinking Dhruv okku matta nadikkira Dhruv vandu indha padathula evlo eedupaadana eppadi na neenga endha use arjun vidiyum பார்த்தீங்களா அர்ஜுன் ரெடி பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க அந்த டைலாக் சொல்லுங்க அந்த அது இதில் ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்கள் எந்த சீன் எந்த சீனு சொல்லுங்க நீ என்ன அது போய் தேட போறீங்களா வீடியோ பார்க்க போறீங்க சரி அர்ஜுன் ரெடியில் எந்த சீன் சொன்னாலும் அப்படியே எந்த சீன் சொன்னாலும் தெலுங்குல பண்ணுவாங்க தமிழில் பண்ணுவோம் எதுக்கு சொல்றேன்னா அந்த மெமரி அந்த படத்துல அந்த கேரக்டருக்குள்ள இருந்து அப்படியே மூழ்கி அந்த கட்ல அடிச்சது வேலை சொல்ல ஆரம்பிச்சது அப்படியே. எனக்கு அப்ப வந்து பனிதா ஸ்டேஜுக்கு வந்தா நல்லா இருக்கும் அந்த ஒரு சீன் வேணும். இல்ல இல்ல அப்படி நடிக்கணும் அப்புறம் மறந்துட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு அப்பா அவங்க பக்கத்துல இருக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் உணர்ந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு
கிடையாது. த்ரூ வந்து சில விஷயங்கள் நாங்க இருந்த சொல்றதுக்கு இது மாதிரி இப்படி இப்படி பண்ணிட்டு எங்களுக்கு தெரியல உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, பட் என்னன்னா ஒரு சீன் எல்லாமே அவன் பண்ண சீன் எல்லாமே முழு சீனா ஒரே டேக்கா தான் பண்ணுவான். ஒரு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது, அவ்வளோ உடனே அதுக்குள்ளே போய்டும். அதை நான் நிறைய தடவை பார்த்து வேந்திருக்கேன், ஏன்னா மெமரி வந்து கொஞ்சம் வீக்கு அண்ட் பார்க்கறது நாட் பேட், நல்லா பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் இங்கே ஒரே ஒரே விஷயம் யூனோட விச்சர் விச்சர் சீன் விசிங் யூ ஆன் சார். நீங்க சோ விச் ஓ யூ என்ஜாய் தி மோஸ்ட், நீங்க என்ஜாய் பண்ண சீன் பனிடோ சார், விச் சீன் வில் டு தட் the scene with your dad and the Tulu dialogues name அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள வேற எங்க போய்டோம், நாட் பிரேக் உங்க அப்பா பாக்குறாண்டே அப்படி நீங்க பண்ணிதான் வேற வழி இல்ல. எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.